TNBC and Banking Exam Tricks YouTube channel. The video pushing the like pannunga, share pannunga, subscribe pannunga. 10th max pathi pakaporum. 7th lessons, alavial, menstruations, 7.1 exercises pathurum. 7.1 important topic note pannikenga. Ella exam la kekranga. Urle idoda pathinga valaiparappu CSC na solranga 2 by R H. Motta porapparappu TSC nu solranga 2 by R H plus R. 2 by R H plus 2 by R square nu solla andha formula ga. உள்ளிட்ட உருளை உள்ளிட்ட உருளைனா பார்த்தீங்கன்னா பெரிய உருளை இருக்குது, அது உள்ளே கொஞ்சம் சின்ன உருளை இருக்குன்னு சொல்கிறாங்க. விழிப்புற உருளையோட ஆரம் பார்த்தீங்கன்னா கேப்ஸ் ஆறு, உள்ளே இருக்கிற உருளையோட ஆரம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆறு, ஹைட்டு ஹச்சுன்னு சொல்கிறோம். 2 by R plus R H 2 by R plus R இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஹச் இல்லை பார்த்தீங்கன்னா மைனஸ் வருது. இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க உள்ளிட்ட உருளையோட டிஎஸ்சியை பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா. கூம்பு பார்த்தீங்கன்னா பைஆர்எல் சிஎஸ்சியே. ஆரோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரூட் எல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயரு, எல்னா வந்து சாயூரம்னு சொல்கிறாங்க. இதோட டிஎஸ்சியை பார்த்தீங்கன்னா பை ஆர் எல் ப்ளஸ் ஆர்னு சொல்கிறாங்க. இப்போது சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமில் பார்த்தீங்கன்னா உருளைனா உருளை பற்றி பற்றி கேட்டுக்குவோம், அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஒரு சில சமில் பார்த்தீங்கன்னா கூம்பு உருளை மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ ரெண்டு ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம், ரெண்டு ஃபார்மில் யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உருளையின் ஆரம் பார்த்தீங்கன்னா உருளையின் ஆரம் வந்து ஆறு, ஹச்சு வந்து ஹச்சுன்னு சொல்லிக்கிறோம். அப்போ விகிதம் பார்த்தீங்கன்னா 5:7 இப்போ வந்து 5:7 சொல்கிறாங்க. வேல்யூ கொடுக்காமல் ரேஷியோ வந்து சொல்கிறாங்க. அப்போ 5x 7x எழுதிக்கலாம். ஆறு ஹச்சு வலைப்பரப்பு பாருங்கள், உருளையோட வலைப்பரப்பு பார்த்தீங்கன்னா 2 by RH பார்த்தோம்ல, 2 by RH அதில் வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. 5500 கொடுத்துட்டாங்க சதுர சென்டிமீட்டர்னு. இப்போ வந்து ஆர் வந்து தெரியும் 5x, ஹச் வந்து 7x, 5500. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விகிதம் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் வேல்யூஸ் வந்து கொடுக்கல. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் வந்து 2 by RHயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து ஈஸி மெத்தட் பார்த்தீங்கன்னா அடிக்க பை இருந்துச்சுன்னா மேலே இருக்கல இந்த வேல்யூம், ஈக்குவல் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூம் அடிக்கலாம், இதுவும் இதுவும் அடிக்கலாம். இப்போ இது பாருங்கள் 22னா 11 அடிக்கலாம். 2 இது 11 அடிச்சிங்கன்னா 5 வரும், 500. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் இப்படியும் அடிக்க முடியாது, மேலே உள்ளதும் இப்படி தான் அடிக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள் 7 இங்கே இது இதுக்குள்ளே 7 அடிச்சிடலாம். பாருங்கள் இது அடிக்கலாம், 5 இது அடிக்கலாம், 1x 100 5 அடிச்சிங்கன்னா 100 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 4x x2 100 x2 100 என்ன வரும் பை 4 x2 100 by 4 25 வரும், x2 25 வரும். இப்போ x பார்த்தீங்கன்னா 5 வரும். இப்போ வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5x 5 × 5 = 25 7 × 5 ஹைட் தானே, இது ஹைட்டு இது ஆரம் 35 சென்டிமீட்டர் அவ்வளோதான் சம்ஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 25 35 ஆறு அச்சு வேல்யூஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு 1.84 சதுர மீட்டருங்கிறாங்க மேலும் அதன் வலைப்பரப்பு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புறப்பரப்பு பார்த்திங்கன்னா சொல்லியாச்சு டிஎஸ்சியை பார்த்தீங்கன்னா 2 by RH plus R 1.84 இதில் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வலைப்பரப்பு வந்து என்ன வேல்யூ கொடுக்கலனா வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அந்த மொத்த புறப்பரப்பில் இதில் வந்து மொத்த புறப்பரப்பில் ஆறில் அஞ்சு மடங்கு இந்த வலைப்பரப்பு, இதுதான் இது வலைப்பரப்பில் மொத்த பரப்பரப்பில் 6 × 5 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அப்படின்னா அது இதில் வந்து முக்காவாசி வரும் அந்த வலைப்பரப்புனா முக்காவாசி. இப்போ நெக்ஸ்ட் என்ன, இரும்பு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் கேட்குறாங்க. ஆரம் ஹச்சு கேட்குறது ஆரம் ஹச்சும் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும் என்னென்னா
இது வந்து 2/RH இது ஃபார்முலா தெரியும். நெக்ஸ்ட் வந்து வளைப்பரப்பு என்ன சொல்கிறாங்க, 2/RH 2/RH அது வந்து வேலை பார்த்தீங்கன்னா 6×1848 இது அடிங்க, அடிச்சிங்கன்னா 8×48 இது பார்த்தீங்கன்னா 308 எட்டு 8×5 8×40 5×15 8×40 ஓகே வரும். இப்போ 2/RH இது வந்து சிஎஸ்ஏ உள்ளியோட சிஎஸ்ஏ நெக்ஸ்ட் டிஎஸ்ஏ இது ஏன் இது கண்டுபிடிக்கிறான்னா இது ஏன் கண்டுபிடிக்கிறான் இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கும் ஆரோட வேலை கிடைக்கும். இப்போ 2/RH ப்ளஸ் 2/R² தானே இந்த ஃபார்முலா, இது அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இது வரும் 2/RH ப்ளஸ் 2/R² என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி 1848 சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க. 2/RH வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி 1540 2/R² தெரியாது. இப்போ பாருங்கள் 2/R² பார்த்திங்கன்னா 1848 மைனஸு 1540 இது மைனஸ் பண்ணிங்க என்ன வரும் 8 வரும் 0 3. இப்போ 2/R² இப்போ வந்து 22/7 பை வந்து கான்ஸ்டன்ட் வேலை இந்த 22/7 R² தான் ஆர்ஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும், R² தான் இந்த ஃபார்முலா மூலயமா கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபார்முலா மூலயமா. இப்போ இது பாருங்கள் 11 மேலே அடிக்கலாம், 11 அடிச்சிங்கன்னா 2 வரும் 2 8 அடிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை 4 4×R² 28 இப்போ இது என்ன வரும் 28 இருக்குது, இங்கே 7 இருக்குல்ல, இப்போ இது அடிக்கலாமா, இது 4 அடிச்சிங்கன்னா 7 வரும். இப்போ R² 49 எப்படி R² 7×, இது 7 வந்துட்டு போச்சுன்னா 49 வரும். இப்போ R வந்து 7, ஆரோட வேலை பார்த்திங்கன்னா 7 7 மீட்டர். இப்போ ஆர் தெரியும் அச்சு வந்து கண்டுபிடிக்கலாமா, அச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம், அச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம் 2/RH இல்லை வந்து ஆரோட வேலை வந்து 2/R ஆர்னா 7 ஹச்சு கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த வேலை சொன்னால் 1540 சிஎஸ்ஏ உள்ளோட சிஎஸ்ஏ வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 22/7 7×H 1540 இது பார்த்திங்கன்னா 7 7 அடிச்சிடும். நெக்ஸ்ட் இது பாருங்கள் 22 அடிக்கலாம், எப்படின்னா 22 2×14 2×14 இப்போ 11 அடிச்சிங்கன்னா 7 8 35 வரும், 35 மீட்டர் ஓகேவா. இப்போ மேலோடது இங்கே அடிக்கணும் இப்படி அடிக்கணும் 35 மீட்டர் அச்சு வந்து 35 மீட்டர் 6 அச்சு கண்டுபிடிச்சாச்சு ஓகே. நெக்ஸ்ட் இது பாருங்கள் உள்ளீடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் நீளம் முறையே 16 சென்டிமீட்டர் மற்றும் 13 சென்டிமீட்டர் ஆகுங்கிறாங்க. என்ன சொல்லாங்கன்னா இப்போ ரெண்டு உருளை போட்டுக்கலன்னா உள்ளீடற்ற உருளை வெளிப்புற உருளை ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஆரம் நீளம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வெளிப்புற உருளையோட நீளம் தான் என்ன சொல்கிறாங்க 16 சென்டிமீட்டருங்கிறாங்க. அப்புறம் வந்து இதில் ஆரம் வந்து 16 நீளம் வந்து பார்த்திங்கன்னா 13 சென்டிமீட்டரு தடிமன் வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. உருளையின் மொத்த பரப்பரப்பு கேட்டிருக்காங்க. இப்போ கேளுங்க ஆரம் எழுதியாச்சு, ஹைட் எழுதியாச்சு, தடிமன் எழுதியாச்சு. இப்போ பாருங்கன்னா ஃபார்ம் வந்து R-R திக்னஸ்ஸு. இப்போ வந்து வெளிப்புற உருளையின் ஆரம் பார்த்திங்கன்னா கேப்சார் அது வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஏன்னா வந்து ஸ்மாலாக நமக்கு தெரியாது அதனால் அதுக்கு நம்ம திக்னஸ் வந்து 4 சென்டிமீட்டர் தடிமன் 4. இப்போ ஆர் பார்த்திங்கன்னா 60 - 4 அப்படி போ, இப்போ மைனஸ் வந்து இப்படி போச்சுன்னு என்ன வரும் 16 - 4 ஆர் வந்து 12 வரும், ஆர் வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு, ஆர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மொத்த புறப்பரப்பு தேவை, மொத்த புறப்பரப்பு இது ஃபார்முலா சொன்னோம்ல 2/R + R R-R + H
22/7 ஏனா அது கேப்சார் தெரியும் ஸ்மாலாக இருக்குன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கேப்சார் பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர், 16 ப்ளஸ் ஸ்மாலார் பார்த்தீங்கன்னா 12, 16 - 12 ப்ளஸ் 4 ஹச்சு, ஹச்சு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க 13 சென்டிமீட்டர், 13 ஹச்சு பார்த்தீங்கன்னா 13 பார்த்தீங்கன்னா 22/7 28 4 ப்ளஸ் 13 17 வரும், 17 இப்போ 7 - 28 பார்த்தீங்கன்னா 44 - 28 2 6 இப்போ 44 - 68 பார்த்தீங்கன்னா 352 260 4 வரும், 2 9 9 2 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 9 9 2 என்னது சதுர சென்டிமீட்டர். புறப்பரப்பு புறவை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க, உள்ளியோட புறப்பரப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளி இது வந்து ஒன்றும் இல்லை, தடிமன் கொடுத்துருவாங்க, அது வந்து கண்டுபிடிக்கணும், தடிமன் வச்சு ஸ்மாலில் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் இந்த சம்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் சம்ஸு, எல்லா எக்ஸாமும் ஆர்ஆர்பி பேங்க்கு டிஎன்பிசி எல்லா எக்ஸாமும் கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பிக்யூஆர் என்ற செங்கோண முக்கோணத்தில் கியூஆர் பிஆர் மற்றும் கியூ வந்து 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. கியூஆர் மற்றும் பிக்யூஏ அச்சில் கொண்ட சுழற்றும் போது உருவாகும் கூம்புகளின் வலைபரப்பை ஒப்பிட்டுக்கிறாங்க. இப்போ என்ன செங்கோண முக்கோணங்கிறாங்க, இதான் செங்கோண முக்கோணம். இது செங்கோண முக்கோணம், இது செங்கோணம் 90 டிகிரி, இது கியூ, கியூ தான் சொல்லியிருக்காங்க. இப்போ கியூஆர், கியூஆர் பாருங்கள், கியூ பிஆர் இப்போ என்ன சொல்லுது என்ன வழி கொடுத்துருக்காங்கன்னா கியூஆர் வந்து 16 சென்டிமீட்டர், இதுதான் ஆரம், இது வந்து ஹைட்டுங்கிறாங்க, இது எல் சாயுரம்ங்கிறாங்க, இது வந்து சாயுரம், எல் வந்து கொடுத்தாச்சு, பிஆர் வந்து கொடுத்துட்டாங்க 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு, என்னது தெரியும், கூம்போட வலைப்பரப்பு, கூம்போட வலைப்பரப்பு தெரியும், பைஆர் எல், பைஆர் எல் 22/7 ஆர் வந்து என்னது 16 சென்டிமீட்டர், எல் வந்து என்னது 20 சென்டிமீட்டர், அப்ளை பண்ணிங்கன்னா வரும் ஆன்சர் 22 - 22 - 22 - 22 - 64 - 64 - 704 இதாகும் பையர் எல் ஃபார்ம்ல இது வரும் பை 7 இந்த 7 தானே 7 7 கூட்டிங்கன்னா ஒவ்வொரு 7 0 வகுப்படாத வகுப்படாத 0 இப்போ 7 - 7 - 49 7 - 49 7 - 49 7 - 35 மீதி 5 இருக்கும் 7 - 28 இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 1 - 7 எக்ஸாம்லாம் போட்டிருந்தால் டைம் ஆகும், வகுப்படாது 0 போட்டுக்கணும், இப்போ இது வந்து வகுப்படாது 0 போட்டுக்கணும், 7 - 35 அப்படி பண்ணணும், 35 இப்போ 7 - 49 அப்படி போட்டிங்கன்னா அப்படி வரும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பண்ணியாச்சு வந்து இது வந்து ஒப்பிடுக சொல்கிறாங்க, பிக்யூ கியூஆர் வந்து ஒப்பிடுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது கூம்போடு போடணும், என்ன சொல்கிறாங்கன்னா கியூ வந்து மக்யூ இது மையமாக கொண்டு ஒரு கூம்போடு, இது இப்போ பிக்யூ வந்துச்சுன்னா ஒரு பிக்யூ வந்துச்சுன்னா இது ரொட்டேட் ஆகுது, கியூ கியூ வந்து மையமாக கொண்டு ஒரு அச்சுகளாக மைய அச்சில சுற்றும்போது ஒரு கூம்பு உருவாகுதுங்கிறாங்க, அதோடய வலைப்பரப்பு தான் இது, அது வலைப்பு இந்த கூம்போட வலைப்பரப்பு தான் இது. இப்போ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த பீக்கு வந்து இப்படி ஆகுது,
இந்த கூம்பட விளைபரப்பு தான் இந்த ஃபார்முலா, இந்த கூம்பட விளைபரப்பு தான் இது. இப்போ இது வந்து பிக்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, கியூஆர். கியூஆர் பாருங்கள், இதே தான். இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து இப்படி மாற்றி போடணும். இது போட்டுங்க, க்யூ 90 டிகிரி, க்யூ தானே. இப்போ பி ஆர் இதே தான், இந்த டைரக்ஷன் இப்படி மாற்றி போடணும். இப்போ இது வந்து இது ஆரம் என்னன்னு தெரியாது நம்மளுக்கு, இதானே ஆரம் தெரியாது. இது வந்து எல், ஆல்ரெடி பிஆர்னால் தெரியாது. பிஆர்னால் சேம் யூஸ் லிமிட்டு. இது வந்து பிக்யூ, ஆர்கியூ, ஆர்கியூ, ஆர்கியூ வந்து 16 சென்டிமீட்டர். இங்கே தான் ஆரம் நமக்கு தெரியாது. பித்தகாச தேவைப்படி நம்ம அப்ளை பண்ணணும். ஆரம் ஆரம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்ளை பண்ணி. இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா பிக்யூ ஆர் பிக்யூ ஸ்கொயர் க்யூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பிஆர் ஸ்கொயர் தானே. பிஆர் ஸ்கொயரு பித்தகாச தேவைப்படி, பித்தகாச தேரம் பிஆர் ஸ்கொயரு இந்த ஃபார்முலா. பிக்யூ தெரியாது, க்யூஆர் வந்து 16 ஸ்கொயரு, பிஆர்னு 20 ஸ்கொயரு. பார்த்தீங்கன்னா 156 256 16 ஸ்கொயர்னா 256. இப்போ பிக்யூ ஸ்கொயர் தெரியாது, பிக்யூ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4 5 144. இது மைனஸ் பண்ணால் 144 வரும். 4 144. இப்போ பிக்கு வந்து என்ன வரும், 12. இது ஸ்கொயர் தானே, இப்போ ஸ்கொயர் என்னது இல்லை பாதி. பிக்கு வந்து 12, பிக்கு வந்து 12 முடிச்சாது. இப்போ தான் இதுதான் ஆரம். இப்போ இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணணும் என்னென்னு, கூம்பட வலைப்பரப்பு பை ஆர் எல் பார்த்திங்கன்னா ஆர் தெரியும், 22/7. ஆர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், 12. எல் வந்து என்ன சொல்கிறோம், எல் வந்து 20 சென்டிமீட்டர், எல் வந்து 20 சென்டிமீட்டர். அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வரும், 20 சென்டிமீட்டர். இதை அப்ளை பண்ணிங்கன்னா 22, 22, 40, 840, 154 584 584 அப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமைச்சு வரும், இது மாதிரி வரும். இதுக்கு பிக்யூ, இது வந்து இது பிக்யூ, இது க்யூஆர், இது வேலைக்கு முன்னாடி வந்து இது வந்து இப்போ வந்து இந்த எக்ஸாமில் வந்து சொல்லித்தரேன். வேல்யூ கேட்டால் பிரச்சனை இல்லை, போட்டுங்க. சப்போஸ் இங்கே என்ன கேட்டுக்காங்கன்னா, எந்த இது ஒப்பீடு, இது வந்து அதிகம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா இப்படி சப்ஜெக்ட் பண்ண பதிலாக பை ஆரியல் வச்சு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ 325 வரும். ஏன்னா பையோட மதிப்பு இருக்குல்ல 22/7, அது வந்து அப்ளை பண்ணாமல் இதை இதோட மதிப்பு அப்ளை பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இது மட்டும் வரும். சப்போஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சால்வ் பண்ணணும்னா பை 12/20, இது பார்த்திங்கன்னா 320 வருமா, 320, 240, 12 × 3 120, 240 வரும், 140 பை வரும். பிக்யூ க்யூஆர் ஒன்றும் இல்லை, பிக்யூ க்யூஆர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பி கூட மதிப்பு தான் அதிகமாக இருக்குது, 320. இதில் ஏன்னா பையோட மதிப்பு அப்ளை பண்ணாமல் பண்ணிருக்கோம், அப்போ இதோட மதிப்பு தான் அதிகமாக இருக்குது, இதோட மதிப்பு கம்மியாக இருக்குது. ஓகேவா, அப்போ வந்து என்னது எது வந்து அதிகங்கிறாங்க, பிக்யூட மதிப்பு தான் அதிகங்கிறாங்க. எது ஒப்பிடுங்கிறாங்க, இப்போ வந்து சப்போஸ் வேல்யூ எக்ஸாம் வந்து வேல்யூ கேட்டால் இது தான், இதை வந்து சால்வ் பண்ணலாம், இது வரைக்கும் சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து அதிகமான பார்த்தீங்கன்னா பிக்யூ தான் அதிகம், பிக்யூட மதிப்பு தான் அதிகங்கிறாங்க, ஒப்பிடு பார்த்தா பிக்யூ க்யூஆர். ஓகே,
இது சாயிரம், சாயிரம் பாருங்கள், கூம்பட சாயிரம். இது வந்து எல்லுங்கிறோம் சாயிரம், 19 சென்டிமீட்டர் ஹச்சு, இது ஆறுங்கிறாங்க. சாயிரம் வந்து 19 சென்டிமீட்டர் கொண்ட கூம்புடுவ கூடாரத்தில், கூம்புடுவ கூடாரத்தில் எல் இருக்குது, அதான் எல்லாம் சாயிரம் எல் இருக்குது. நாலு பேர் இருக்காங்க, ஒருவருக்கு 22 சென்டிமீட்டர் பரப்பு, ஒருவருக்கு வந்து 22 சதவீதம், ஒருவர் வந்து இந்த பரப்பளவில் உட்காந்துருக்காங்க, சதசென்டிமீட்டர் பரப்பளவில் வந்து ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கன்னா, அப்போ நாலு பேர் எத்தனை உட்காந்துருப்பாங்க, 4 × 22 = 88 சென்டிமீட்டர் வரும். இப்போ பார்த்திங்கன்னா கூம்பின் இது அடிப்பகுதி, வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா பையாஸ்கேரு, கூம்பின் அடிப்பகுதி, கூம்பின் அடிப்பகுதி வட்டத்தின் பரப்பளவு, இப்போ கூம்பின் அடிப்பகுதி பார்த்திங்கன்னா πr². வட்டத்தின் பரப்பளவு என்ன பண்ணணும், இதுதான் ஒருத்தவங்க வந்து 22 சதவீதம் உட்காந்துருக்காங்கன்னா, அப்போ 4 பேர் என்னென்னா 88, இதுதான் 88 போட்டிருந்தீங்க, வட்டத்தின் பரப்பளவு. இப்போ 88 சதுர மீட்டரில் உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ இல்லை r² அப்ளை பண்ணுங்கள், r² வந்து நமக்கு தெரியாது, பை அப்ளை பண்ணோன்னே தெரியும் அப்படிங்கணும், r² நமக்கு தெரியாதுல்ல. இப்போ 11 அடித்தா 2 8, 2 அடித்தா 4 வரும், 2 அடித்தா 4. இப்போ r² பார்த்திங்கன்னா 28, 7 இப்படி போனால் 28, r² பார்த்திங்கன்னா 28, r² 28 போட்டாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, கூடாரத்தின் உயரம் ஹைட்டு தான் கேட்குறாங்க, ஹைட்டு. இப்போ ஃபார்முலா வந்துன்னா எல்ஸ் பார்த்தோம், ஆர் பார்த்தோம், எல்னா ஆர் ஃபார்முலா தான் என்னன்னா எல்ஸ்கேர் ப்ளஸ் ஹச்ஸ்கேர்னு பார்த்தோம் ஃபார்முலா, ஆர்னா எல்ஸ்கேர் ப்ளஸ் ஹச்ஸ்கேர் பார்த்தோம். இப்போ இங்கே என்ன கேட்டிங்கன்னா ஹச் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஹச் பார்த்தீங்கன்னா எல்ஸ்கேர் மைனஸ் ஹச்ஸ்கேர், எல்ஸ்கேர் மைனஸ் r² இந்த ஃபார்முலா படி. இப்போ இது வந்து இல்லை அச்சு தான் தேவை, அதனால் வந்து எல்ஸ்கேர் மைனஸ் r² போட்டுங்க. இப்போ எல் வந்து என்ன தெரியும் நம்மளுக்கு, என்னென்னா எல் வந்து 19 சென்டிமீட்டர் எல் கொடுத்தாச்சு, 19 ஸ்கொயர்னால் 361, r² 28, இது கழிச்சிங்க என்ன வரும், 3 3 3 61 28, 3 5 3 3 333 வரும் ஹச்சு. 333 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 போட்டிங்கன்னா 20 20 40 வரும், 19 பார்த்தீங்கன்னா 361, இப்போ தான் பார்த்தோமே 19னா 361 தானே, இப்போ வராது, அப்போ 18 சம்திங் தான் வரும், 18 சம்திங் தான் வரும், 18 சம்திங் தான் வரும். சின்ன 18 சம்திங் வரும், 18.25 சென்டிமீட்டர். தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ டு ஆல்.